வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் வாசுவின் வேதமலர்ச்சி சேனலுக்கு வரவேற்கிறேன். வையகம், வாழ்க வளமுடன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிந்து கொள்ள வாசுவின் வேதமலர்ச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பகவான் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். மலேசியாவோட மலர் வழியே விளங்கும் மழை பொருளில் இன்றைக்கி ஒரு பகுதி, அதாவது மலரே மலரே நீயார் என்ற கவிதையில் பார்க்குறோம். இது வந்து மின்ட்டு பண்ணுறோம். இன்றைக்கு 4/7/2022, 4ஆம் தேதி ஜூலை மாதம் 2022வது வருஷம். அதில் மலரே மலரே நீயார் என்ற கவிதையில் உருவம் மலர்தான் உட்பொருளை உணர விண்ணனும் நுண்ணணுவாலே அருவம் ஆதி அசைந்த நிலை அணுமுதல் பேரண்ட அணுமுதல் அகண்ட பேரண்டம். அதாவது மகரிஷியா பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதங்கள் தரம் மாறி தோன்றும் பிறப்பு என்ற குரலை கேட்ட மாதிரி, பாரதியாரோட வரத்துக்கு ஏற்ற மாதிரி பிரபஞ்சத்தில் இருக்கிறத நம்மக்கிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கிறத பிரபஞ்சத்தில் இருக்கு. இதை வந்து இப்போ ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா, பஞ்சபூதங்கள் நாளால் நம்ம உடல், அணு அடுக்கல் உடல், ரத்தம் நீர் தத்துவம், நெருப்பு தத்துவம், உடம்புல இருக்கிற வெப்பம், காற்று தத்துவம், உள் உறுப்புகள் இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ஸ், உயிர் தத்துவம், என்டையர் பாடி இயக்கம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு பொருளையும் இருக்குது. அண்டந்தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில். பிண்டம்னா இந்த உடல் மட்டுமே கிடையாதுங்க, ஒவ்வொரு பொருளுமே பிண்டம் தான். ஒவ்வொரு பொருளும் பிண்டம், மரத்தில் இருக்கிற இலை இருக்குது பாருங்கள், அது ஒரு பிண்டம் தான். ஏன் அப்படின்னா அந்த இலைக்குள்ளே அந்த பச்சை இலை, பச்சை இருக்குல்லாம் இல்லைங்களா, அணு கூட்டமைப்பு, கூட்டமைப்பு இருக்கிறதுனால அந்த உருவம் நமக்கு தெரியுது. அதுக்குள்ளே ஆக்சிஜன் இருக்கா இல்லையா, அந்த காற்று நல்லா உள்வாங்கி வெளியே வரதுனால அந்த பச்சை இலை பச்சை மறாமல் இருக்குது. அந்த தன்மை விட்டு போகும்போது நான் கலர் இலை மாறிடுதுங்களா இல்லைங்களா, அப்புறம் மரத்து கீழே உதிர்ந்துருது, அப்போ இறந்து போச்சுன்னுவோம், இறந்து மண்ணோட மண்ணாமல் மக்கி போயிடுச்சு அப்படிம்போ. அப்போது அந்த உருவத்துக்கும் எல்லா தன்மையும் உண்டு. என்ன தன்மை இருந்தால் வெப்பத்தன்மை உண்டு, நீர்த்தன்மை உண்டு. அந்த இலையை கசக்கிட்டிங்கன்னா சுவாத போயிடும், அந்த இலையை கட்டியாக பிடிச்சின்னு நீர் சீட்டு இருக்கும். இது சொன்னீங்க, நான் முதல்ல சொல்லியிருக்கேன், ஒரு கீரை கட்டு வாங்குறீங்க, வாங்கி மொத்தமாக கையில் பிடிச்ச பிறகு சூடாக இருக்கும். அப்போ அந்த சூடாக அந்த கீரைக்குள்ளே இருக்குது, அந்த இலைக்குள்ளே இருக்கிறதால உங்கள் சீருக்கு தெரியுது இல்லை தெரியாது இல்லையா. அதுதான் அது பற்றி தான் மகிழ்ச்சி சொல்கிறாங்க. உருவம் மலர்தான் உட்பொருளாய் உணர விண்ணனும் எனும் நுண்ணணுவே அப்படிங்கிறார். விண்ணெனும் நுண்ணணுவே அப்படிங்கிறார். விண்ணென்ன அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதெல்லாம், அதாவது இந்த பூமியை தாண்டி காற்று மண்டலம் வரைக்கும் தான் அந்த பூமியை சார்ந்து வாழ முடியும். காற்று மண், அந்த பூமியை சார்ந்து வாழ்றதே அந்த காற்று மண்டலம் இருக்கிற வரைக்கும் தான் உங்களால் வாழ முடியும். காற்று மண்டலத்துக்கு வெளியே போயிடணும்னா உடம்பு சதறிடும், வெடிச்சு சதறிடும், துண்டு துண்டாக சதறிடும், அணு அணுவாக பிரிஞ்சு அந்தந்த இடத்துக்கு போயிடும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆப்பிள் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, அந்த ஆப்பிள் நெருப்பில் போடுறீங்க, என்னாகும், முதல்ல கருகும், ஜூஸ் ஆகி அதிலே இறங்கிடும், அப்புறம் அந்த ஆப்பிள் உருகிற வாசனை வரும், அந்த பஞ்சபூதத்தும் அதெல்லாம் பிரிஞ்சிடும், சாம்பல் தான் மிச்சமாக இருக்கும் கடைசியில், இது மண் தத்துவம். அப்போ அந்த ஆப்பிள் அங்கே இருக்கா இல்லையா, அங்கே தான் இருக்குது, அதை தான் தன்மையில் பிரிஞ்சு போயிடுச்சு. ஒன்று சாம்பலாக இருக்குமா கீழே மண் தத்துவத்தில் நிற்குது இல்லையா, ஜூஸாக இருக்கும்போது நீர் தத்துவமாக மாறி போச்சு. நெருப்பு அப்படின்னமா அந்த நெருப்பு கனப்பு இருக்கு பாருங்கள், சாம்பலில் கனகனப்பு இருக்கு பாருங்கள், நெருப்பு இருக்கும் இல்லை. அப்போ அந்த ஆப்பிள் எரியும் போது அந்த காற்று தத்துவம் வாசனை வருது, அது அப்புறம் நான் பிரிஞ்சு என்னாச்சு, பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு போச்சு அதுதான். ஆனால் ஆப்பிள் அங்கே அங்கே தான் இருக்குது. இதுதான் ஞானிகள் சொல்லுவாங்க, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ள அண்டத்தில். ஏன் அப்படின்னா எல்லா இடத்துக்கும் நான் போயிருக்கேன், எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே ஆத்ம தத்துவம் தான் அப்படிம்பாங்க. ரமண மகரிஷி ரமணாசிரமத்தை விட்டு வெளியே போனதில்லை. பிரபஞ்சம் எல்லா நிகழ்வுகளும் அவருக்கு தெரியும், உலக நிகழ்வுகள் கிடையாது, பிரபஞ்ச நிகழ்வு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ரமண மகரிஷி மட்டுமில்லை, அந்த மாதிரி சித்த பிரபஞ்சத்தை நோக்கி யாருக்கும் அந்த எல்லா சித்தர்களுக்கும் பிரபஞ்சத்தில் என்னென்ன விஷயம் நடக்குன்னு தெரியும். அதுதான் அவங்களால சொல்லுவோம், அவங்களால இந்த கோள்கள் நிலை மாற்றி அமைக்க முடியும். அவங்களுக்கெல்லாம் மாற்றி அமைக்க முடியும்னா, ஒருத்தர் பிரச்சனைன்னு அப்படி வந்தாங்கன்னா அவங்க பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும்னு இவங்க சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் இந்த கோயிலுக்கு போ, இந்த நேரத்தில் கற்பூரம் ஏற்று, இந்த நேரத்தில் விளக்கு ஏற்று, இந்த நேரத்தில் இந்த பொருளை வச்சு சாமி கும்பிடு. ஏன் பொருளை சாமி கும்பிட சொல்கிறாங்கன்னா, அந்த பொருளை வந்து
வெளிப்படக்கூடிய ஆற்றல் உனக்கு வரக்கூடிய தீங்குகளை மாற்றி அமைக்கும். அது அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன வெளியே போன அங்கேயும் போகல, அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா நான் அதுவானால் அதுவே சொல்லும். யார் நான் பிரபஞ்சத்தோடு இறந்துட்டேன், பிரபஞ்சத்தில் என்னென்ன விஷயம் இருக்குது என்கிட்ட சொல்லுவோம், அதை நான் கொண்டு கொண்டு சொல்லுவேன். சால்வ கிருஷ்ணன் அதுதான் சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, உருவம் மலர்த்தான் உட்பொருளை உணர விண்ணெனும் நுண்ணணுவே அப்படிங்கிறார். விண்ணில் இருக்குது நுண்ணணு, நுண்ணணு குட்டி 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 அணு, குட்டி 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 அணு. மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. மைக்ரோஸ்கோப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அணுவே பல லட்சம் கோடி அணுக்கள் சேர்ந்தது தான் அந்த ஒரு அணு. அதுவும் நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்ப்பீங்க, சாதாரண கண்ணு கூட தெரியாது, சாதாரண கண்ணுக்கு பார்க்க முடியாது. ஆனால் மைக்ரோஸ்கோப்பில் அது ஒரு சின்ன உயிரி ஒன்று இருக்குது, நுண் அணு ஒன்று இருக்குதுன்னு தெரியும். ஆனால் அந்த நுண்ணணுவே பல லட்சம் கோடி எண்ணிக்கையில், பல லட்சம் கோடி சேர்ந்தது தான் அந்த நுண்ணணுவே உங்களுக்கு தெரியும். அப்போ பிரபஞ்சத்தில் இருக்கிற விண்ணணு எப்படி நமக்கு தெரியும்? தெரியாது. உணர மட்டும்தான் முடியும். காதல் என்ற ஒன்று கடவுள் போல உணரத்தானே முடியும், உருவம் இல்லை. நல்லா சின்ன பாட்டில் பாடுறோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. புதுசாக வந்திருக்காங்க அம்மா சொல்கிறாங்க, சின்ன பாட்டில் பாடுறாங்க. உண்மையில் சரி, நுணுக்கமான சில விஷயங்களை கவனித்தோம் அப்படின்னா, நுணுக்கமாக அது சென்சேஷன் தான் மனிதனோட வாழ்க்கையே, அலை இயக்கம் தான் மனிதனோட வாழ்க்கையே. காதல் அப்படின்னு ஆண் பெண் உறவு மட்டும்தான் காதல் நினச்சிடுறாங்க, அது காமம். காதல் இல்லை, காதல் அப்படின்னு அன்பு செலுத்துது. எந்த உயிர் மேலும் நீங்கள் அன்பு செலுத்துனா அது காதல். ஒன்றும் இல்லை, சிங்க புலி ஒரு ஒரு புலிப்பானி சித்திரம் ஒருத்தருக்கார். புலி தான் பண்ண யாரை பார்த்து அடிச்சிடும், ஆனால் அவரை பார்த்து அடிக்கல. ஏன் அடிக்கல? அது பசியோடு வருது, இது உட்காந்து தியானம் பண்ணுகிறாரு, இது நேராக வருது பார்க்குது, ஆ சாப்பிட்றது நல்ல உயிர் கச்சி தான். கிட்ட வந்து அவர் மேலே வாய் வைக்குது, சாப்பிட பிடிக்கல, அதுக்கு மோந்து மோந்து பார்க்குது. இல்லை ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயம் எனக்கு வருதுப்பா, பசி ஆரிசி எனக்கு அப்படின்னு உட்காந்து காவலை காத்துதான். அவர் உட்காந்து காவல் காத்துனான். அதுக்கப்புறம் அந்த குடும்பம் அங்கேயே பேணி காத்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு ஒரு வாடி கண்ணம் கூட தியானம் பண்ணதில் புலி குடும்பமே இருக்குது. அங்கே வந்தது ஒரு புலி, வந்தது ஒரு புலி. ஆனால் இங்கே இருக்குது குடும்ப ஃபேமிலியாக அங்கே இருக்குது. இவரை பார்த்துட்டு தெய்வமாக வணங்கு தான் புலிங்கள்லாம், யாரும் அடிக்கல அவரை. ஆனால் அது சாப்பிடக்கூடிய உயிர் தான், ஆனால் மனித உயிர் ஐந்து இவங்க சாப்பிடாது, அது வேறு விஷயம். இருந்தாலும் எங்கே மாறி போச்சு? எண்ணம் மாறி போச்சு, அன்பு மாறி போச்சு, காதல் மாறி போச்சு. அந்த இதில் இது நம்ம வந்து அடிக்கக்கூடிய நம்மளை தொந்தரவு கொடுத்தாது, இதுக்கு நாம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படி நிற்குதா இல்லையா? அந்த அன்பு, அன்புன்றது அதுதான். அடுத்த உயிருக்கு துன்பம் தராமல் அந்த உயிரை பேணிக்காக்கணும் பாருங்கள், அதுதான் அன்பு, அதுதான் காதல். அது உடல் ரீதியாக வரும்போது காம காதல், அது ஆண் பெண் உறவு அப்படின்ற விஷயம் வந்துடுது. அது ஒரு பக்கம் நமக்கு தேவையான, அதாவது மனித குல இனத்துக்கு மட்டும் கூட இல்லையே, ஒரு அறிவு தாவரத்திலிருந்து ஆறு அறிவு மனிதர்கள் அது தேவைதான். ஆண் பெண் உறவுன்ற ஒரு விஷயம் தேவைதான். ஏன் அப்படின்னா, இனவிருத்திக்காகவும் அதனோட அடுத்த செயல்திறனை வெளிப்படுத்துவதற்காகவும் தான். அது இயற்கையான ஒரு விஷயம், செயற்கையான விஷயம் கிடையாது. அது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் போன கிடையாதுன்னு வச்சுங்க. ஒரு அறிவு தாவதுன்னா ஒத்த மரம் இருக்கும்போது காய்க்குமானா காய்க்காது, ஒத்த மரம் காய்க்காது, பக்கத்தில் ஒரு மரம் இருக்குன்னா காய்க்கும். ஆனால் அதுக்கு அதுக்கு தொடர்பு இருக்குன்னா கிடையாது, பக்கத்து பக்கத்தில் இருக்கும் அவள்தான். இதில் என்னென்னா, ஒரு உயிர் நம்ம பக்கத்தில் ஒரு உயிர் இருக்குது அப்படின்னா இது சந்தோஷமாக அது அதோடய வேலை செய்ய ஆரம்பிக்குமா. அதே மாதிரி உயிர் பிரியும் போதும் ஒரு உயிர் கூட இருக்கணும். ஒரு உயிர் பிரியும் போது அந்த உயிருக்கு வந்து பக்கத்தில் கூட இருந்ததுன்னா அது தைரியமாக இருக்குமா. பொதுவாக ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் நாலு 12 மணிக்கு வெளியே போகிறீங்க, யாருமே இல்லை, வார்டு தனியாக போகிறீங்க, பயமாக இருக்குமா இருக்காதா? ஆனால் உங்களுக்கு யாருன்னு தெரியாது, சின்ன குழந்தைங்க கூட பக்கத்தில் வருது, அதனால ஒன்றும் பண்ண உங்களை யாரை பிடிச்சி அந்த குழந்தை ஒன்றும் பண்ணாது, உங்களை உங்களே ஒன்று காப்பாற்ற முடியும், அதே ஒன்று காப்பாற்றிக்க முடியாது. ஆனால் கூட வருது, தைரியம் இருக்குமா இருக்காது? வாட குழந்தைகளை வாழப்போலாம், எப்படி வருது தைரியம்? அதுதான் உயிர், ஒன்று அதுதான் அன்பு, அதுதான் காதல். காதல்னால் அந்த காதல் போயிருக்காரு, நான் சொன்ன மாதிரி அன்பு அந்த காதல் மட்டும்தான் நிற்கணும். அந்த அந்த பாப்பா நம்மளை ஒன்றும் பண்ண போட கிடையாது, எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணால் அது பண்ணாது, ஓ அதுதான் ஓடி போகிற போது இல்லை. ஆனால் நம்மளுக்கு ஒரு தைரியம் வருது பாருங்கள், அதுதான் அதுதான் சொல்கிறது மகிழ்ச்சி அந்தத்தில். விண்ணனும் நுண்ணணுவே அருவம் ஆதி அந்த நிலை அப்படிங்கிற அரூபம் ஆதி அந்த நிலை, அந்த நேரத்தில் அந்த உயிர் தான் உனக்கு துணைக்கும். யார் முடிவு பண்ணது? நீயா? அவ ஆனால் அந்த நேரத்தில் அந்த அறிவு வேலை செய்யுது. இந்த நேரத்தில் எங்கள் பையனை கூப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வர
ரோட்டில் உருட்டுக்கல் ஒன்று உருட்டு உருண்டு வந்துச்சு எப்படி வந்துன்னு தெரில. வண்டி மேலே ஏறிச்சு வண்டி குலுங்குது, இந்த மருந்து பாட்டில் குளிக்காமல் குலுங்குது. கீழே உழுந்தோன்னா உடம்புக்கிட்ட சிராய்ப்பு மூஞ்சிக்கிச்சுனா சிராய்ச்சி போயிருக்க ரெண்டு பேருக்குமே. நான் ஒன்றுமே பண்ணல, வண்டி பிடிச்சி கால் ரெண்டு கீழே தொங்க விட்டு பிரேக் இறக்கு அடிக்கல எதுவுமே பண்ணல. அதுவே வண்டி ஆடிச்சு, அதுவே வண்டி நின்றுச்சு. என்னால் வந்து காருக்காரன் பைக்காரெல்லாம் ஆச்சரியம், சார் இப்படியோ திறமையாக நிப்பாட்டிட்டாங்க சார். ஐயோ நான் எங்கேயா திறமையாக நிப்பாட்டினேன், நான் கம்முன்னு அது வாழ் நின்றுச்சு வண்டி. அப்போ ஆதி என்ன மேலே அதை கணக்கு பண்ணுது, இவன் இப்படி நீ இப்படி பண்ணு அது நிற்கும், அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டான், நம்ம கண்ட்ரோல் மீறி போயிடுச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஒன்றுமே பண்ணல, கம்முன்னு இருந்தேன். வண்டி இப்படி 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 ஆடிச்சு விழுந்து வந்துருப்போம், பிரேக் அடிச்சா விழுந்துருப்பேன். நான் அடிக்கணும் தோணலை எடுக்கும், அது பாட்டு வண்டி நின்றுச்சு, ஓரமாக நின்றுட்டோம் பாட்டு அதிகம் வண்டி பாட்டு. இது அதில் பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வரணும் இல்லை. இப்போது நம்ம என்ன அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அரூபம் ஆதி அந்த நிலை அணுமுதல் அண்டம் பேரண்டம் அப்படிங்கிற மகிழ்ச்சியாக. இப்போ உனக்குள்ள அதாவது நான் சொன்னேன்னே இந்த பைக்கு விஷயம், எனக்குள்ளே தோணி எப்போ வண்டி ஓட்ட பிரேக் அடிப்போம், அடிக்கணும் தோணி இருந்துன்னா அடிச்சிருந்தா கீழே வந்துருப்போம். ஏன் அடிக்கல, அவருங்க உத்தரவு தரல மேலே வர, ஏன் உத்தரவு தரல, டோட்டலாக அங்கே சரண்டர் ஆகிட்டோம். சாமி காப்பாற்று, பிள்ளையாரை காப்பாற்று, சிவன் காப்பாற்று, ஈஸ்வரன் காப்பாற்று, இந்த காப்பாற்று அந்த காப்பாற்று, சாமி காப்பாற்று. பொதுவாக பொதுவான சாமி ஒன்று தான், நம்ம தான் உருவம் பல வேலை சமைச்சு வச்சுருக்கோம், அது வேறு விஷயம். அவங்கவுங்க தகுந்த மாதிரி கடவுள் அவன் அறுக்காப்பு தான், குழந்தை காதில் விழுந்து குழந்தை வேகமாக அறுக்கா போடுறாங்க, பையன் சின்னவன் அறுக்காப்பு, ரெண்டு பேரும் நல்லா போடுவானுங்க. வண்டி எடுக்கும்போது விற்கும்போது எல்லாம் போடுவானுங்க, ஒரு பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களும் எல்லா இடங்களும் எல்லா தொழிலும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க.